ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் செவன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் வாட்டர் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க வாட் ஃப்ளோட்ஸ் வாட் சிங்க்ஸ் சிங்க்ஸ்னால் தண்ணிக்குள்ளே போயிடுறது தண்ணி மேலே ஒரு ஒரு சின்ன கப்பல் செஞ்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஃப்ளோட் ஆகும் இல்லையா கப்பல் நீங்கள் பேப்பரில் செஞ்சுருப்பீங்க இல்லையா கத்தி கப்பல் நார்மல் கப்பல் அது மாதிரி ஓகே பட் அதுவே வந்து சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா அது உள்ளே போயிடும் இல்லையா ஸோ அதை பற்றின எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிஷா வாஸ் வெயிட்டிங் ஃபார் டின்னர் டுடே அம்மி வாஸ் மேக்கிங் ஹர் ஃபேவரட் ஃபுட் பூரி அண்ட் ஸ்பைசி பொட்டேட்டோஸ் எல்லாருக்குமே பூரி கிழங்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுதான் இன்றைக்கி ஆயிஷாவோட அம்மா வந்து பண்ணிகிட்ருக்காங்களாம் அப்போ ஆயிஷா வந்து பார்த்தாங்களா இது மாதிரி அவங்க அம்மா வந்து பூரி வந்து தேய்ச்சிகிட்ருந்தாங்களாம் அந்த கட்டையில் வச்சு அப்புறம் அதை வந்து ஹாட் ஆயிலில் போட்டாங்களாம் அப்போது ஆயிஷா நோட் பண்ணது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பூரி வந்து உள்ளார அப்படியே சேங்க் சேங்க்னால் உள்ளே போயிடுச்சு அந்த ஆயிலுக்குள்ளார கீழே போயிடுச்சு ஓகே ஃப்ளோட் ஆகலை டு த பாட்டம் ஆஃப் தேன் அதுக்கப்புறம் அந்த பூரி வந்து பஃப் அப் ஆகுது பூரி பஃப் அப் ஆகுதுன்னா என்ன இப்போ அப்பளமெல்லாம் போட்டிங்கன்னா பெருசாகும்ல அது மாதிரி பூரியும் அப்படி பெருசாக ஆகுது அது ஆனதுக்கப்புறம் அந்த ஆயிலில் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது ஸோ இதை வந்து ஆயிஷா நோட் பண்ணியிருக்காங்க நீங்களும் நோட் பண்ணுங்கள் பட் பீ கேர்ஃபுல் ஆயில் அது மாதிரி இருக்கும்போது பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு அதை கொஞ்சம் தள்ளி இருந்து பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ஓகே எப்பயுமே அடல்ட் சூப்பர்விஷனோடு பண்ணணும் அப்போ அந்த ஒன் ஒன் பூரி டிட் நாட் பஃப் அப் அண்ட் டிட் நாட் ஃப்ளோட் லைக் அதர்ஸ் ஒரு சில பூரி பார்த்திங்கன்னா அது எல்லா பூரியும் ஒரே மாதிரி பஃப் அப் ஆகாது அந்த மாதிரி உப்பலாக பெருசாக ஆகாது அது வந்து கவனிச்சாங்களாம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது எதனால் அப்படி ஆகிருக்கும் எல்லா பூரியும் ஒரே மாவு தான் ஸோ ஏன் ஒரு சில பூரி நல்லா பஃ பார்க்குது ஒரு சில பூரி ஆக மாட்டேங்குது அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ ஆயிஷா என்ன சொல்கிறாங்க ஆயிஷாவும் கொஞ்சம் மாவு எடுத்து ரோல் பண்ணி பால் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் ஃப்ளாட் பண்ணி அதை தூக்கி தண்ணியில் போட்டாங்களாம் தண்ணியில் போட்டால் என்ன ஆகும் அது பாட்டம்லேயே போய்ட்டு சேங்க் ஆகி அங்கேயே தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு குயிக் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஆயிஷா புட்ட பஃப்டு பூரி இன் அ பவுல் ஆஃப் வாட்டர் பஃப்டு பூரின்னா அதாவது ஜஸ்ட் பிளைன் மாவு இல்லை இப்போ வந்து பூரியே செஞ்சுட்டாங்க அது நல்லா உப்பலாக வந்துருச்சு ஹாட் ஆயில் இருந்து எடுத்துட்டாங்க ஓகே அந்த எடுத்த பூரியை எடிபிள் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பூரியை அவங்க எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டாங்க ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் போடுறாங்க போட்டால் என்ன ஆகும் அதுதான் கேள்வி மோஸ்ட் லைக்லி பஃப்டு பூரி அதாவது செஞ்சு பூரி குக் பண்ண பூரி வந்து பவுல் ஆஃப் வாட்டரில் ஃப்ளோட்டு தான் ஆகும் உள்ளே போகாது ஓகே நீங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு சின்னதாக ஒரு பூரி செஞ்சு வேஸ்டேஜை கம்மி பண்ணிக்கிட்டு அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அப்புறம் புட்ட ஸ்டீல் பிளேட் ஆன் வாட்டர் வுட் இட் சிங்க் ஆர் ஃப்ளோட் வாட் வுட் ஹேப்பன் டு அ ஸ்பூன் ஸோ ரெண்டு கொஷின் கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீல் பிளேட்டை நீங்கள் போயிட்டு வாட்டரில் போட்டால் என்ன ஆகும்னு கேட்குறாங்க இஃப் யூ பிளேஸ் அ ஸ்டீல் பிளேட் ஆன் த வாட்டர் கேர்ஃபுல்லி நீங்கள் ரொம்ப பத்திரமாக அந்த ஸ்டீல் பிளேட்டை அப்படியே போய்ட்டு தண்ணியில் அப்படியே மிதக்க விட்டிங்கன்னா அது மிதக்கும் உள்ளே போகாது ஆனால் நீங்கள் ஸ்பூன் போட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும் இட் வில் சிங்க் ஓகே சிங்க் ஃப்ளோட் போத் ஆர் ஆப்போசிட்ஸ் அடுத்த கொஸ்டின் உட் த கேப் ஆஃப் அ பிளாஸ்டிக் பாட்டில் சிங்க் ஆர் ஃப்ளோட் ஆன் வாட்டர் பிளாஸ்டிக் மூடி இருக்கு இல்லையா பாட்டிலோட மூடி அதெல்லாம் போட்டால் ஃப்ளோட் ஆகுமா இல்லையான்னு கேட்குறாங்க மோஸ்ட் லைக்லி பிளாஸ்டிக்ன்றனால அது ஃப்ளோட்டாக தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் சேஃப் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க இந்த ஈவினிங் ஆயிஷா வென்ட் ஃபார் அ பாத் ஷீ ஹேட் ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் கம் அவுட் வென் அர் மதர் கால்ட் ஆயிஷா யூ ஹவ் ட்ராப் த சோப் இந்த வாட்டர் அகெய்ன் டேக் இட் அவுட் அண்ட் புட் இட் இன் சோப் கேஸ் ஆக்சுவலாக ஆயிஷா வந்து குளிக்கும் போது சோப்பை வந்து அந்த பக்கெட்லேயே ட்ராப் பண்ணிட்டாங்க ஸோ சோப் வந்து ஃப்ளோட் ஆகாது இல்லையா உள்ளே தான் போகும் கரெக்டா அதுக்கப்புறம் வந்து ஆயிஷா வந்து அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க ஆயிஷா வாஸ் என்ன ஹரி அந்த சோப் கேஸ் ஃபெல் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஹர் ஹேண்ட்ஸ் இட்ஸ் ஸ்டார்டட் ஃப்ளோட்டிங் ஆன் வாட்டர் சோப் கேஸ் பார்த்திங்கன்னா சில சோப் கேஸ் வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும் அது ஃப்ளோ அது வந்து ஃப்ளோட் ஆக முடியாது ஓகே பட் த அதர் சைட் ஆஃப் த சோப் கேஸ் வந்து மூடி மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கவர்டாக இருக்கும் அது வந்து ஃப்ளோட் ஆகும் ஸோ அதில் வச்சு அது மேலே அந்த அந்த கவரை வச்சு அது மேலே சோப்பு வச்சபோது ஷீ சா தட் த கேஸ் கண்டினியூ டு ஃப்ளோட் ஈவன் வித் த சோப் இன் இட் சோப்புனால் தனியாக இது பண்ண முடியல ஓகே பட் சோப்பை தூக்கி நீங்கள் அந்த சோப் கேஸில் வச்சு ஃப்ளோட் பண்ண விடும் போது அது ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்காங்க ஸோ இங்கே ஒரு குயிக் கொஸ்டின் வருது ஹாவ் யூ சீன் தட் சம்திங் ஃப்ளோட்

பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது இல்லையா ரொம்ப பேசிக்காக யோசிச்சோன்னா ரொம்ப லைட்டான பொருட்கள் பிளாஸ்டிக் முடி இதெல்லாம் வந்து மிதக்குது ஆனால் ஸ்பூனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுது சோப்பு இதெல்லாம் உள்ளே போயிடுது ஸோ மேபி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வால்யூம் ஆஃப் த ஐட்டம் அதோட வால்யூம் ஓகே அதை வச்சு தான் அது வந்து உள்ளார போகுமா இல்லை ஃப்ளோட் ஆகுமா அப்படின்ற இது நம்ம முடிவு பண்ண முடியும் ஓகே இங்கே வந்து த போயம் ஹியர் ரெய்ஸ் சச் கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின் இது இது ஆக்சுவலாக வேறு லாங்குவேஜில் எழுதின ஒரு போயம் பட் இதை வந்து நமக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில் ஒய் ஓ ஒய் அ உடன் போட் இன் வாட்டர் வில் ஃப்ளோட் ஓகே உடன் போட் ஒரு பெரிய போட் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகுது ஆனால் நீடில் வில் சிங்க் நீடில் பார்த்திங்கன்னா உடன் போட்டளவுக்கு வெயிட் கிடையாது பயங்கர லைட்டு ஓகே அது போய் உள்ளே போட்டால் நமக்கு வந்து சிங்க் ஆகிடுது ஃப்ளோட் ஆக மாட்டேங்குது சரி அப்போது நீடில் வந்து மேபி அயன் அதனால உள்ளே போகுதா அப்படின்னு பார்த்தா அண்ட் அயன் ஷிப் வில் ஆல்சோ ஃப்ளோட் இரும்புனால செய்யப்பட்ட பெரிய ஷிப்பே வந்து ஃப்ளோட் ஆகுது இல்லையா ஓஷியனில் போயிட்டு வருது இல்லையா Though it's much heavier than my boat. But a needle light as a leaf, thin as a pin, will sink right in. So, ஒரு இலையை விட ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற ஒரு நீடில்னால் ஏன் மிதக்க முடியல ஏன் உள்ளே போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது யோசிக்கிறார் பாருங்கள் ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க டூ திஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் டூ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் குரூப்ஸ் ஆஃப் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஈச் குரூப் வில் நீட் அ பிக் பாட் ஃபில்டு வித் வாட்டர் அண்ட் த திங்ஸ் லிஸ்டட் இன் த டேபிள் புட் ஈச் திங் ஒன் பை ஒன் இன் வாட்டர் அண்ட் அப்சர்வ் ரைட் யுவர் அப்சர்வேஷன்ஸ் இந்த டேபிள் கிவன் ஆன் த நெக்ஸ்ட் பேஜ் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இதில் வந்து நிறையா பொருட்களை எடுத்துக்க சொல்கிறாங்க அதை ஒன் பை ஒன் அவங்க வந்து தண்ணிக்குள்ளார போட்டு பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு என்ன வேணும் இதுக்கு திங்ஸ் டு பீ புட் இன் வாட்டர் எம்டி பவுல் கட்டோரி கட்டோரினா ஒரு எம்டி கிண்ணம் காலி கிண்ணம் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டால் என்ன ஆகும் காலி கிண்ணம் போட்டால் ஸோ அது வந்து நீங்கள் வந்து அதை போடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி உங்கள் அப்சர்வேஷனை ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க அதுதான் ஐ கெஸ் பிஃபோர் ஐ ஐ கெஸ்ட் பிஃபோர் ஐ டிட் இட் ஐ சா வென் ஐ டிட் இட் ஸோ அந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ அதே மாதிரி செவன் பெபிள்ஸ் ஒன் பை ஒன் போட்டுக்கிட்டே வரணும் ஓகே பெபிள்ஸ் போட்டால் பெபிள்ஸ்னால் என்ன இந்த கூழாங்கல் கல்லுலாம் போட்டால் என்ன ஆகும் ஃப்ளோட் ஆகுமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அயன் நெயில் ஆர் பின் அதெல்லாம் போட்டால் என்ன ஆகும் இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா பின்லாம் போட்டால் அது லீஃபை விட லைட்டாக இருந்தாலும் அது ஃப்ளோட் ஆகாது அந்த மாதிரி ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது மைண்டில் நல்லா பதிஞ்சிரும் ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ ஸ்டிக் மோஸ்ட் ப்ராபபிளி அது ஒரு உடன் இதனால தான் செஞ்சுருப்பாங்க தீக்குச்சி அதெல்லாம் ஆக நிறையா சான்ஸ் இருக்குது அப்புறம் எம்டி பிளாஸ்டிக் பாட்டில் வித் இட்ஸ் லிட் க்ளோஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டர் பாட்டிலில் அதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போடுறோம் தண்ணிக்குள்ளே போடும்போது அது ஃப்ளோட் ஆகுமா மோஸ்ட் லைக்லி இட் வில் ஃபுலோட் பிகாஸ் எம்டி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃப்ளோட் ஆகும் அப்புறம் பாட்டில் ஹாஃப் ஃபில்டு வித் வாட்டர் ஹாஃப் ஃபில்டு வித் வாட்டர்னால் பாதி தண்ணி இருக்குது மீதி எம்டியாக இருக்குது ஆனால் லிட் க்ளோஸ் ஆகிருக்கு ஓகே அந்த மாதிரி அதனாலேயும் ஃப்ளோட் ஆக முடியும் ஓகே பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாட்டில் ஃபுல் ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்கிறாங்க பாட்டில் ஃபுல் ஆஃப் வாட்டர் வந்து ஃப்ளோட் ஆகுமான்னு கேட்டால் மோஸ்ட் லைக்லி ஆகாது அது உள்ளே தான் போயிடும் இல்லையா அதை யோசிச்சு பாருங்கள் ஏன் அப்படி அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஸோ அது அதனால் எப்படி ஃப்ளோட் ஆக முடியும் இல்லையா அடுத்தது அலுமினியம் ஃபாயில் ஃப ஃப்ரம் மெடிசன் பேக்கிங் ஸோ அந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் மா மருந்து மாத்திரைகள் வரும் இல்லையா ஸோ மேபி யூஸ்டு மருந்து மாத்திரையோட ஃபாயில் அந்த அது மாதிரி எடுத்துக்கோங்க கேட்டுட்டு அதை வந்து தண்ணியில் போட்டால் அது வந்து ஃப்ளோட் ஆகுமா ஆகாதா ஸோ அதை வந்து எப்படி எப்படிலாம் அவங்க வந்து ட்ரை பண்ண சொல்கிறாங்க பாருங்கள் ஓப்பன் அண்ட் ஸ்ப்ரெட் அவுட் எல்லாம் நல்லா ஈவனாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி அப்படியே அழகாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி ஒரு போட்டோட பேஸ் மாதிரி ரெடி பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா உள்ளே போகுதா அப்படி பார்க்க சொல்கிறாங்க அடுத்தது வந்து ப்ரெஸ்ட்டு டைட்லி அ பால் அப்படியே கசக்கி புளிஞ்சு ஒரு பால் மாதிரி பண்ணி அப்படி போட்டு தண்ணிக்குள்ளே போட்டால் அதனால் ஃப்ளோட் பண்ண முடியுதா இல்லை உள்ளே போயிடுதா மோஸ்ட் லைக்லி இந்த மாதிரி கசக்கி பால் மாதிரி போடும் போது உள்ளே தான் நான் நினைக்கிறேன் அடுத்தது ஒரு கப் மாதிரி ஷேப்பில் பண்ணி அதை ஃப்ளோட் பண்ண சொல்கிறாங்க இது ஃப்ளோட் ஆக நிறையா சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு இரும்பு ஷிப்பே ஃப்ளோட் ஆகுதுன்னா இது ஃப்ளோட் ஆகாதான் என்ன அடுத்தது சோப் கேக் சோப் கேக்குனால் சாப்பிட்ற கேக்காக சோப் நம்ம யூஸ் பண்ணுற சோப் ஓகே அது போட்டபோது தண்ணிக்குள்ளே தான் போச்சு ஏன்னா இப்போ தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் பேஜஸில் படித்தோம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சோப் கேக் ஆன ஸ்மால் பிளாஸ்டிக் பிளேட் பிளாஸ்டிக் பிளேட்னா மிதக்கும் அது மேலே சோப் கேக்கை வைக்கிறோம் ஸோ அப்படி தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அதை ப்ரீவியஸ் பேஜஸில் படித்தோம் இல்லையா சோப் கேஸில் சோப்பை வைக்கும் போது அது அப்படியே ஃப்ளோட் ஆகுது அப்புறம் பீஸ் ஆஃப் ஐஸ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வந்து நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் பண்ணி பார்த்து பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ ஒரு சின்ன ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருந்து ஆல்வேஸ் அடல்ட் சூப்பர்விஷனோடு பண்ணுங்கள் ஸோ அந்த ஐஸை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போடுங்க நீங்கள் இது ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் மேபி எங்கேயோ சாப்பிட போகிறீங்க அங்கே வந்து கோலா கொடுக்குறாங்க கூல்்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க அதில் வந்து ஐஸ் க்யூப்ஸை போட்டு கொடுப்பாங்க அப்போ ஐஸ் க்யூப்ஸ் வந்து கீழே போச்சா ஃப்ளோடாச்சா அதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கனாலே ஆன்சர் தெரியும் ஓகே ஸோ மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு நானே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பட் நீங்களும் ட்ரை பண்ணால் தான் அது நல்லா மைண்டில் நிற்கும் அடுத்தது ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் அதர் குரூப்ஸ் விச் திங்ஸ் ஃப்ளோட்டட் அண்ட் விச் சேங்க் இன் த வாட்டர் அதர் குரூப்ஸ்ன்னு என்ன சொல்கிறாங்க அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து தானே இதை பண்ணுறோம் நாலு நாலு பேராக ஸோ அதர் குரூப்ஸ் பண்ணதையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அவங்க கரெக்டாக பண்ணாங்க மேபி நம்ம பண்ணதில் ஏதாவது தப்பு இருக்கலாம் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் டூயிங் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஸோ நம்ம இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸை பண்ணலாம் ஸோ த அயன் நெயில் சேங்கா ஃப்ளோட்டா இன் வாட்டர் பட் த கட்டோரி கட்டோரி ஃப்ளோட் ஆகும் லேக் கிண்ணம் ஐ திங்க் திஸ் ஹேப்பன் பிகாஸ் என்ன அப்போ நம்ம இதில் அவே நம்ம என்ன கற்றுக்குறோம் இதில் எதனால் ஃப்ளோட் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டடி இப்போ ஷிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அது பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டரை டிஸ்பிளேஸ் பண்ணுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுது அதனால அது ஃப்ளோட் ஆகுது பட் நெயில்னால் அது மாதிரி அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அதனால் பண்ண முடியல அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இல்லை அது ரொம்ப குட்டியாக இருக்குது ஊசியாக இருக்குது ஓகே அதனால் அதனால் டிஸ்பிளேஸ் பண்ண முடியல இதுதான் மெயின் காரணமாக இருக்கும் ஸோ நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் அடுத்தது த எம்டி பிளாஸ்டிக் பாட்டில் ஃப்ளோட்டட் ஆன் வாட்டர் ரைட்டா இந்த பாட்டில் ஃபில்டு வித் வாட்டர் ஃபில்டு வித் வாட்டர் பண்ணது ாக முடியாது இல்லையா ஏன் ஏன்னா அதனால் அது டிஸ்பிளேஸ் பண்ண முடியல ஓகே ஸோ பா பாட்டில் ஃபில்ட் வித் வாட்டர் டிஸ்பிளேஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தென் த எம்டி பாட்டில் டிஸ்பிளேஸ் அடுத்தது த அலுமினியம் ஃபாயில் ஃப்ளோட்டட் வென் இட் வாஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஸ்ப்ரெட் பண்ணும் போது ஃப்ளோட் ஆச்சு நம்ம அப்படிதான் நம்ம நம்ம நினச்சோம் இல்லையா வென் ப்ரெஸ் டைட்லி இன் டூ அ பால் பால் மாதிரி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அதனால் வந்து ஃபுல்லாக அதை டிஸ்பிளேஸ் பண்ண முடில வாட்டரோட ஸோ அந்த ரீசன்னால் அது உள்ளே போயிடுச்சு ஸோ இருந்தாலும் நீங்கள் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு இதை பண்ணணும் ஓகே ஜஸ்ட்டு ஒரு ஹிண்ட்டுன்னு நினச்சிக்கோங்க இப்போ நான் சொன்னது நெக்ஸ்ட் திங் இஸ் இட் மேஜிக் வென் woke up இன் the மார்னிங் அம்மி ஹேட் ஃபீவர்

டூ மச் சால்ட் இந்த வாட்டர் நிறையா சால்ட் போட்டு வச்சிட்டாங்க ஷீ சா த எக்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த பாட் கம் அப் அ லிட்டில் அண்ட் ஸ்டார்ட் டு ஃபுளோட் இன் வாட்டர் ஸோ என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி அந்த எக்ஸெல்லாம் உள்ளே போய் உள்ளே போயிடுச்சு தே சேங்க் அதுக்கப்புறம் இவங்க சால்ட் போட சொன்னார் இவங்க அப்பா இவங்க வந்து நிறைய போட்டுக்கிட்டே இருக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சால்ட்டு இன்க் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக அந்த வாட்டரில் ஸ்லோவாக அந்த எக்ஸ் வந்து மேலே வந்து ஃப்ளோட்டே ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகே அப்போ என்ன சொல்கிறாங்க டேக் சம் வாட்டர் இன் அ கிளாஸ் புட் அ லெமன் இன் இட் நவு கீப் புட்டிங் சால்ட் இன் த வாட்டர் ஹாஃப் அ ஸ்பூன் அட் அ டைம் வேர் யூ ஏபிள் டு ஃப்ளோட் யுவர் லெமன் இன் வாட்டர் கண்டிப்பாக எப்படி எக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சால்ட் ஆட் பண்ண ஆட் பண்ண வர ஆரம்பிச்சதோ அதே மாதிரி லெமனும் வாட்டரில் இருந்து மேலே வர ஆரம்பிக்கும் அதுக்கு மெயின் என்ன காரணன்றத இப்போ பார்ப்போம் ஸோ வாட் யூ திங்க் த லெமன் ஃப்ளோட்டட் இன் சால்ட்டி வாட்டர் பிகாஸ் எதனால் வாட்டர் பிகம்ஸ் திக்கர் இல்லையா அதில் வந்து நீங்கள் சால்ட் கண்டெண்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வாட்டர் வந்து திக்காயிட்டே இருக்குது பை ரெடியூசிங் த வாட்டர் லெவல் அண்ட் ஹின்ஸ் த லெமன் ஃப்ளோட்ஸ் ஸோ இதுதான் ரீசன் ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க டெட் சி பற்றி டெட் சி டெட் சீன்றது எங்கே இருக்குது எல்லோருக்கும் தெரியுமா ஃபஸ்ட்டு டெட் சி கேள்விப்பட்டிருக்கீங்களா எந்த காண்டினெண்டில் இருக்குது எந்த கண்ட்ரியில் இருக்குது டெட் சி வந்து ஒரு சில பேர் வந்து சால்ட் லேக்குன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அது வந்து எங்கே இருக்குது என்னன்றத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அது இப்போ இருக்கா இல்லை அது ஃபுல்லாகவே எவாப்ரேட் ஆகி போயிடுச்சா அந்த மாதிரியும் பாருங்கள் ஓகே ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாங்க

ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டிலில் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ சால்ட்டியாக இருக்கும் அதை வந்து நம்மளால் டேஸ்ட் கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு சால்ட்டி சால்ட்டியோட எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் பிட்டராக இருக்கும் கசப்பாக ஒரு மாதிரி ஆகாத மாதிரி ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சீ தான் டெட் சி அந்த டெட் சீயில் ஒருத்தர் வந்து இப்படி போய் ஒரு ஹியூமன் வந்து இது மாதிரி போய் டேரக்டாக ஃப்ளோட்டே ஆகலாம் வித்தவுட் ஈவன் ஸ்விம்மிங் என்ன பிரின்சிபல் அதே தான் இப்போ நம்ம வந்து எக்கு எப்படி ஆச்சு சால்ட் ஆட் பண்ண ஆட் பண்ண லெமன் எப்படி அதிகமாக சால்ட் ஆட் பண்ண ஆட் பண்ண வாட்டரில் ஆட் பண்ண ஆட் பண்ணேன் ஃப்ளோட்டாச்சு சேம் பிரின்சிபல் டெட் சீல இயற்கையாகவே நிறையா சால்ட் இருக்கனால ஹியூமன்ஸ் வந்து ஃப்ளோட் ஆவாங்க அதில் உள்ளே போகவே முடியாது அவங்களால் அண்ட் ஸ்விம் பண்ணாமே ஃப்ளோட் ஆகலாம் ஸோ இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் இல்லை அடுத்தது வாட் டிஸ் வாட் டிட் நாட் ஆன் சண்டே ஐஷாஸ் கசின் பிரதர் ஹமீத் கேம் டு அவர் ஹவுஸ் டு பிளே ஆஸ் சூன் ஆஸ் ஹி கேம் ஈ ஹாஸ் டிஸ் ஆண்ட் டு மேக் இஸ் ஃபேவரட் ஷக்கர் பாரா ஷக்கர் பாரன்றது இது ஒரு ஸ்வீட் டிஷ்ஷாக ஸோ அம்மி சட் லெட் மீ கம் பேக் ஃப்ரம் த மார்க்கெட் தென் ஐ வில் மேக் சம் ஃபார் யூ ஒய் டோன்ட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி அம்மிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் டேக் டூ கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் ரெண்டு கிளாஸ் வாட்டர் அண்ட் புட் அ பவுல் ஆஃப் சுகர் இட் ஒரு பவுல் ஆஃப் சுகர் இட் ஓகே மிக்ஸ் இட் டில் இட் டிசால்வ்ஸ் நல்லா அப்படியே கரைக்கணும் சுகர் பார்ட்டிகல்ஸே தெரியக்கூடாது நல்லா ஸ்பூனாக சம் கரண்டி போட்டு நல்லா டிசால்வ் பண்ணணும் ஹமித் தாட் லெட் மீ ஃபினிஷ் திஸ் ஒர்க் ஃபாஸ்ட் தென் ஐ வில் வாட்ச் டிவி சஜஸ்ட் சம் வேஸ் டு ஹமித் ஃபார் குவிக்லி டிசால்விங் சுகர் ஸோ சுகர் வந்து ஒன் பவுல் ஆஃப் சுகர் போட்டாங்க இல்லையா டூ கிளாஸஸ் ஆஃப் வாட்டரில் அது எப்படி அமித் வந்து ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்கான் அவன் டக்குன்னு நான் போய் இதை இந்த வேலையை முடிச்சுட்டு நான் போய் டிவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் அவனுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவன் வந்து சுகரை டிசால்வ் பண்ண வைக்க முடியும் ஸோ அதை எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அமித் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து நல்லா ரிகரஸ் அப்படியே விகரஸாக நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் உடவே கூடாது இன்னொரு திங் வந்து என்ன பண்ணலான்னா ரொம்ப லோ ஃப்ளேம் ஹீட்டில் அதை வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஈஸியாக அந்த சுகர் பார்ட்டிகல்ஸ்லாம் மெல்ட் ஆகிடும் லைக் சர்க்கரை பாகு மாதிரி குலாப் எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி பண்ணால் ஃபாஸ்ட்டாக இதாகும் பட் எனி திங் டு டூ வித் ஃபயர் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும் அவங்களோட சூப்பர்விஷன் அவங்க முன்னாடி தான் அதை நம்ம செய்யணும் தனியாக செய்யக்கூடாது அடுத்தது வந்து மேக் க்ரூப்ஸ் ஆஃப் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட் யூ வில் நீட் ஃபோர் டு ஃபைவ் கிளாஸஸ் ஆர் பவுல்ஸ் ஸ்பூன்ஸ் வாட்டர்ஸ்

சால்ட்டு டிசால்வ் ஆகும் கண்டிப்பாக வாட்டர் அண்ட் சால்ட் நல்லாவே டிசால்வ் ஆகும் அடுத்தது சாயில் சாயில்னா மண் சாயில் வந்து எப்படி டிசால்வ் ஆகும் மண்ணில் சாயில் பார்ட்டிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் செட்டில் இந்த த பாட்டம் கீழே போய் எப்படி தங்கிடும் ஒரு மாதிரி தண்ணியே கலங்கலாயிரும் ஆனால் ஃபுல்லாக டிசால்வ் ஆக வாய்ப்பு இல்லை அது ஓகே அடுத்தது சாக் பவுடர் சாக் பவுடர் என்ன ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாக் பவுடரும் சாயில் மாதிரி டிசால்வ் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்தது ஒன் ஸ்பூன் மில்க் மில்கில் தண்ணியில் மில்க் ஆட் பண்ணுறோம் ஓகே ஸோ என்ன அந்த கலர் கொஞ்சம் மாறிடும் ஒயிட் கலரில் மில்கி கலர் மாறிடும் பட் மில்க்கும் டிசால்வ் ஆகும் கரெக்டாக நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஆயிலும் சும்மா லைட்டாக போட்டால் போதும் தெரிஞ்சிரும் உங்களுக்கு டிசால்வ் லாய் ஆயில் பார்த்தீங்கன்னா மேலேயே தான் மிதக்கும் ஓகே அது என்னன்றது அது ஒரு தனி சப்ஜெக்ட் ஓகே ஸோ ஆயில் வந்து மிக்ஸ் ஆகாது ஃப்ளோட் தான் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் உங்களே கொஸ்டின் கேட்குறாங்க ஓகே குட் யூ சீ த சால்ட் ஆஃப்டர் இட் டிசால்வ் இன் வாட்டர் இஃப் நோ ஒய் ஏன் சால்ட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பார்க்க முடிஞ்சுதா இஃப் நோ ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அது வந்து இட் இஸ் சால்யுபிள் இன் நேச்சர் சால்ட்டும் வாட்டரும் சால்யூபிள் அதில் வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு அதனால் அதை நம்ம சால்ட் பார்ட்டிக்கல்ஸ் அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பார்க்க முடியாது டஸ் தட் மீன் தட் நௌ த வாட்டர் டஸ் நாட் ஹாவ் சால்ட் இஃப் இட் ஹேஸ் தென் வேர் இஸ் த சால்ட் ஸோ சால்ட் வந்து டிசால்வ் ஆகிடுச்சு பட் த டஸ் நாட் மீன் த வாட்டர் டஸ் நாட் ஹாவ் த சால்ட் ஓகே சால்ட் இருக்குது இன்னும் அங்கே தான் சால்ட் வந்து டைனி பார்ட்டிக்கல்ஸாக அதில் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியல அடுத்த கொஸ்டின் வாட் டிஃப்ரென்ஸ் டிட் யூ சீ இந்த வாட்டர் வித் த சால்ட் அண்ட் த வாட்டர் வித் த சாக் பவுடர் ஆஃப்டர் கீப்பிங் இட் ஃபார் சம் டைம் சால்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா வென் டிசால்வ் இன் வாட்டர் இட் மேக்ஸ் த வாட்டர் லுக் ட்ரான்ஸ்பரண்ட்டு ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் ஸ்டில் பட் சாக் பவுடர் வந்து அது டிசால்வும் ஆகாது அண்ட் வாட்டரில் கீழே போயிட்டு அப்படியே செட்டில் ஆகிடும் பட் சால்ட் அந்த மாதிரி கிடையாது சால்ட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு விச் ஆஃப் த டூ வுட் பி ஏபிள் டு செப்பரேட் ஃப்ரம் த வாட்டர் பை ஸ்ட்ரெய்னிங் வித் த க்ளாத் சால்ட் ஆர் சாக் பவுடர் ஸோ நீங்கள் இப்போ ஃபில்டர் பண்ணி இப்போ எடுக்க சொல்கிறாங்க ஒன்று வந்து சால்ட் வாட்டர் டிசால்வ் பண்ண சொல்யூஷன் இன்னொன்று வந்து சாக் பவுடரை டிசால்வ் பண்ண முடியாத சொல்யூஷன் வாட்டர் ஸோ அதை ரெண்டுத்தையும் கொடுத்தா நீங்கள் எதை ஃபில்டர் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு சின்ன துணி வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க சொல்கிறாங்க எப்படி பால்லாம் வந்து வடிகட்டுறோம் அது மாதிரி வடிகட்டி வச்சு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பண்ணால் சால்ட் வாட்டர் பண்ணதை சால்ட்டை தனியாக எடுக்க முடியுமா அதில் போட்டு ஃபில்டர் பண்ணால் அப்படி கேட்குறாங்க அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை இல்லையா ஏன்னா அது ரொம்ப டைனியாக இருக்கும் பட் சாக் பவுடர் பண்ணது நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா சாக் பவுடர் தான் அதில் டிசால்வே ஆகலை இல்லை இல்லையா ஸோ என்னதான் இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் ஒரு வாட்டி பண்ணி பார்க்கணும் ரைட் ஒயல் டூயிங் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிஷா அண்ட் ஹமீத் ஹேட் அன் ஆர்குமெண்ட் என்னப்பா சண்டை போட்டாங்க ஆயிஷா ஃபெல்ட் ஆஃப்டர் ஸ்டீரிங் இட் த ஆயில் டிசால்வட் இன் வாட்டர் ஹமித் டிட் நாட் அக்ரி ஈ செட் லுக் த டைனி எல்லோ ட்ராப்ஸ் கேன் ஸ்டில் பி சீன் இன் த வாட்டர் ஆயிஷா செட் லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் தென் சீ ஸோ ஆயிஷாவும் அமிதும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா ஆயில் வந்து எனக்கு மிக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாலாம் ஆயிஷா ஆனால் அமித் வந்து அப்படி இல்லை நீ பாரு நல்லா பார் மேலே பாரு டைனி ட்ராப் பார்ட்டிகல்ஸாக மேலே இருக்குது ஆயில் வந்து ஒரு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் இல்லையா கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் ஸோ அது வந்து மேலே மிதக்குது நல்லா பார்த்தேன்னா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டூ யூ திங்க் த ஆயில் காட் டிசால்வ் இன் வாட்டர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்களும் சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்தது ரேசிங் ட்ராப்ஸ் ஆயிஷா புட் டூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் இந்த லிட் ஆஃப் அ டிஃபன் பாக்ஸ் நெக்ஸ்ட் டு தட் ஷீ புட் டூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் டூ ட்ராப்ஸ் ஆஃப் சுகர் சொல்யூஷன் ஷீ டில்டட் த லிட் ஷீ சா சம் ட்ராப்ஸ் ஸ்லிட் டவுன் குவிக்லி ஒல் சம் வேர் லெஃப்ட் பிஹைண்ட் ஸோ இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்களும் பண்ண சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியில் அதில் வந்து த்ரீ சல்யூஷன்ஸ் ஒன்று வந்து ஆயில் ஐஷா புட் டூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் அந்த லிட் ஆஃப் அ டிஃபன் பாக்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து டூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் டூ ட்ராப்ஸ் ஆஃப் சுகர் சொல்யூஷன் ஸோ இது மாதிரி கோடு கூட இது மாதிரி பண்ணுறாங்க அது ஈச் இதுலேயும் டூ டூ ட்ராப்ஸ் விடுறாங்க அப்படி விடும்போது சில ட்ராப்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வருது அப்படி டில்ட் பண்ணதுக்கப்புறம் டியூ டு த கிராவிட்டி தே வில் கோ டவுன் இல்லையா கீழே வரும் அப்படி வரும்போது சில ட்ராப்ஸ் வந்து ஃபாஸ்டாக வருது சிலது இது ஸ்லோவாக வருது அது என்ன அப்படின்றத உங்களை கேட்குறாங்க ஸோ பிட்ச் ட்ராப்ஸ் பெண்ட் அஹெட் விச் டிட் இட் ஸ்லைட் ஃபாஸ்டர் அந்த மாதிரி உங்களை ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பார்க்க சொல்கிறாங்க ஸோ வெறும் வாட்டர் வச்சு பண்ணது கண்டிப்பாக ஃபாஸ்டராக இருக்கும் ரைட்டா ஆயில் அண்ட் சுகரை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆயில் அண்ட் சுகர் சொல்யூஷன் போத் ஆர் திக்கர் இல்லையா சர்க்கரையை வச்சு நம்ம ஸ்டிர் பண்ணது மேபி ஹீட் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சக்கரை பாகு மாதிரி இருந்திருக்கும் குலோப் ஜாமூனில் அந்த சிரப் இருக்கும் இல்லையா அது பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும் அதெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் ஸ்லைட் ஆக முடியாது ஓகே ஸோ அது மாதிரி பண்ணி பாருங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் வேர் டிட் த வாட்டர் கோ ஒன் டே ஆயுஷாஸ் மதர் புட் சம் வாட்டர் டு பாயில் ஆன் த ஸ்டவ் ஃபார் மேக்கிங் டீ ஷீ காட் பிஸி வித் சம்திங் அண்ட் ஃபர்காட் அபவுட் இட் வென் ஷீ ரிமெம்பர்ட் அண்ட் கேம் டு செக் ஷீ ஃபவுண்ட் வெரி லிட்டில் வாட்டர் லெஃப்ட் இன் த பேன் ஸோ ஒரு நாள் டீ வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்காங்க ஸ்டவ்வில் மறந்துட்டு போயிட்டாங்க ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணாமல் ஸோ பார்த்தா அந்த தண்ணியெல்லாம் மேக்ஸிமம் போயிடுச்சு கொஞ்சோண்டு தான் இருக்குது ஸோ எதனால் அந்த தண்ணி எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டியூ டு த ஹீட் இல்லையா அந்த ஹீட் நம்ம கொடுக்குறனால ஸ்டவ்லேருந்து கொடுக்குறனால அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி மேலே போயிருக்கும் ஒய்டட் சிட்டி பாபு அண்ட் சின்ன பாபு கீப் தர் மேங்கோ ஜெல்லி இன் த சன் அதாவது இந்த மேங்கோஸ் ரவுண்ட் த இயர்னு ஒரு சாப்டர் பார்த்தோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ சிரப் போட்டு அவங்க வெயிலில் வச்சு காய வைப்பாங்க அது ஏன் பண்ணாங்கன்னு இங்கே கேட்குறாங்க அவங்கள அட் யுவர் ஹவுஸ் வாட் திங்ஸ் ஆர் மேட் பை ட்ரையிங் இன் த சன் உங்கள் வீட்டில் வந்து எதெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்காக சனில் வைப்பீங்க இந்த மேங்கோ ஜெல்லி ஒன்று அப்புறம் பிக்கில்ஸ் எல்லாம் வைப்போம் வடகம் வைப்போம் இல்லையா இந்த அப்பளம்லாம் பாப்பாடு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சன் ட்ரைங்காக தான் வைப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அடுத்தது தண்டி மார்ச் ஸோ உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க

சால்ட்டுன்றது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் சமையல் பண்ணுறதுக்கு அதையே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி சால்ட் இல்லாமல் இது இருக்க முடியுமா சால்ட் இல்லாமல் நம்ம ஒரு சாம்பார் ஒரு குழம்பு சாப்பிட முடியுமா கண்டிப்பாக முடியாது அதனால் இது ரொம்ப பேசிக்கான ஒரு இது இதை போய் இது வந்து நேச்சரை நமக்கு கொடுத்தது இதை எப்படி அவங்க பிளாக் பண்ணலான்னு காந்திஜி வந்து ஒரு யாத்திரா மேற்கொண்டார் ஒரு லாங் வாக் ஃப்ரம் அகமதாபாத் டு த தண்டி சீஷோர் இன் குஜராத் டு ப்ரொட்டெஸ்ட் அகெயின்ஸ்ட் திஸ் லா இந்த லா வந்து எங்களுக்கு வேண்டாம் இது வந்து தப்பு இது வந்து பேசிக் நெசசிட்டி இதெல்லாம் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொன்னாரான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டு யூ நோ ஹவு சால்ட் இஸ் மேட் மோஸ்ட்லி சீ வாட்டர்லேருந்து தான் சால்ட் வந்து எடுக்கிறோம் அண்ட் வாட்டர் இஸ் அலவுட் டு ட்ரை இன் த சன் பாருங்கள் சால்ட்டு கூட இந்த எவாப்ரேஷன் மெத்தட்னால தான் பண்ணுறாங்க ஆஃப்டர் த வாட்டர் ட்ரைஸ் த சால்ட் ரிமைன்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஸோ மேபி நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டில் சால்ட் போட்டு வாட்டரில் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க இல்லையா அந்த வாட்டரை ஹீட் பண்ணால் மேபி உங்களுக்கு சால்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா ஸோ அடுத்தது வாட் வி ஹேவ் லேர்ன்ட் ஓகே ஒரு குயிக் சம்மரி யூ ஹாவ் வாஷ்ட் யுவர் ஹேண்ட் கச்சீஃப் அண்ட் யூ வாண்ட் டு ட்ரை இட் குவிக்லி வாட் ஆல் கேன் யூ டூ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிழியலாம் ஸ்க்வீஸ் பண்ணி பிழிஞ்சு அதுக்கப்புறமா சனில் ட்ரை பண்ணால் ரொம்ப குயிக்காக இதாகும் அதுக்கப்புறம் லைட்டாக அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்துடும் வாட் திங்ஸ் டு யூ புட் இன் வாட்டர் டு மேக் டீ விச் ஆஃப் தோஸ் திங்ஸ் டிசால்வ் இன் வாட்டர் ஸோ டீ செய்கிறதுக்கு என்னென்ன வேணும் சுகர் வேணும் டீ பவுடர் வேணும் மில்க் வேணும் மில்க்கு அண்ட் சுகர்லாம் வந்து டிசால்வ் ஆகும் இல்லையா நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம் பேசணும் அடுத்தது டிசால்வ் ஆகாதது பார்த்திங்கன்னா டீ பவுடர் அது வந்து சாயில் மாதிரி மண் மாதிரின்னு வச்சுக்கோங்க அது போய் இப்படி பாட்டமில் இதாகிடும் அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறாங்க அப்படி பண்ணும்போது தான் டீ நமக்கு கிடைக்கிது இல்லைனா அந்த தூள் எல்லாம் இருக்கும் அதோடு சேர்த்து டீ குடிக்க முடியாது இல்லையா வடிகட்டி தான் நம்ம டீ குடிப்போம் அடுத்தது என்ன யூ பீன் கிவன் சம் மிஸ்ரி பீசஸ் லம்ப்ஸ் ஆஃப் சுகர் மிஸ்ரின்னா லம்ப்ஸ் ஆஃப் சுகர் ஓகே கல்கண்டு மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன் சஜஸ்ட் சம் வேஸ் டு டிசால்வ் தம் குவிக்லி ஸோ கல்கண்டு மாதிரி சுகர் கிறிஸ்டல்ஸ் கட்டி அது மாதிரி கொடுக்குறாங்க பெரிய பெரிய லம்பாக அதை நம்ம என்ன எப்படி பண்ணலாம் எப்படி குவிக்காக டிசால்வ் பண்ண வைக்கலாம் தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஜஸ்ட்டு ஸ்பூன் வச்சு கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன்று அப்படி பண்ணலாம் இல்லைன்னா நம்ம அந்த ஹமீதுக்கு ஐடியா கொடுத்தோம் இல்லையா லோ ஃப்ளேமில் அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணோம்னா குயிக்காக வந்து கரைஞ்சிரும் சுகர் அதுக்கப்புறமா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா குயிக்காக டிசால்வ் பண்ணிடலாம் ஓகே ஸோ அ ஐ திங்க் அதோட நம்ம எண்ட் ஆஃப் த லெசனுக்கு வந்துவிட்டோம் ஸோ யூ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை பாய்